missed it! ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950 ஜனவரி 26 நமது இந்திய தேசத்தின் குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்ட பொன்னா. ஏன் இந்த ஜனவரி 26 குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது, இதன் பின்னணியில் உள்ள வரலாறு என்ன என்பதை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான INA-வின் படைப்பிரிவில் பணியாற்றி இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடியதை போற்றும் விதமாக 1973 நடைபெற்ற இந்திய சுதந்திர வெள்ளி விழாவில் அன்றைய தமிழக முதல்வர் டாக்டர் மு கருணாநிதி அவர்களின் கரங்களால் தாமரை பட்டயமும், 1997 நடைபெற்ற இந்திய சுதந்திர பொன் விழாவில் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் பொன்விழா பதக்கமும் பெற்ற தியாக செம்மல், சுதந்திர போராட்ட தியாகி தஞ்சை திரு சே சிதம்பரம் அவர்களின் புதல்வரும் சமூக ஆர்வலரும் சுகாதார ஆய்வாளருமான திரு சி கதிரவன் அவர்களின் வழியே நமது குடியரசு தினம் ஏன் ஜனவரி 26 நாள் கொண்டாடப்படுகிறது என்பதை நாமும் அறிந்து கொள்வோம். நமது குடியரசு தினத்தை போற்றுவோம். ஜனவரி 26 2021 நாம் 71வது குடியரசு தினத்தை கொண்டாடவிருக்கிறோம். குடியரசு தினம் என்றால் என்ன? பிறகு ஏன் நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம்? ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம், 2 நாளையும் இந்தியர்களான நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். எதற்கு இது? ஏன்? 1946 ஜூலை 5 வெள்ளைக்கார ஆங்கிலேய அரசாங்கம் லண்டனில் அன்றைய பிரதமராக இருந்த கிளமண்ட் அட்லி தலைமையிலான பார்லிமெண்ட் கமிட்டி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் வழங்கலாம் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்து பார்லிமெண்டில் வைத்து பாஸ் பண்ணி அதை இந்தியாவில் இருக்கும் அன்றைய கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்டு மவுண்ட்பேட்டன் பிரபு அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது. அதை ஏற்றுக்கொண்ட லார்டு மவுண்ட்பேட்டன் பிரபு அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கருதி சில நாட்கள் பொறுத்திருந்து இந்தியர்கள் தங்களை தாங்களாகவே ஆண்டுகொள்ள அதற்கு ஏற்றவாறு ஒரு சட்டத்திட்டங்களை அமைத்து அதன் பிறகு அவர்களிடம் சுதந்திரத்தை வழங்குவது என்று முடிவெடுத்து 1946 டிசம்பர் 9 தற்சமயம் இருக்கும் பார்லிமெண்ட் கட்டிடத்தில் மேதகு ராஜேந்திர பிரசாத் அவர்களை நிரந்தர தலைவராக பிரசிடெண்டாகவும் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் தலைவராக மாண்புமிகு டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் நியமித்து அதன் தொடர்பாக 22 துணைக்குழுக்களையும் 389 உறுப்பினர்களையும் கொண்ட அரசியல் சட்ட நிர்ணய உருவாக்க குழுவை மவுண்ட்பேட்டன் பிரபு அமைக்கிறார். இது தன் பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இந்த நேரத்தில் என்று சுதந்திரம் வழங்கலாம் என்று யோசித்த மவுண்ட்பேட்டன் பிரபு 1947 ஆகஸ்ட் 15 தேர்வு செய்கிறார். இதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் ஆகஸ்ட் 15 நான் ஏன் தேர்வு செய்தேன் என்று தன் சுயசரிதையில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். ஆகஸ்ட் 15 என்பது ஹிரோஷிமா நாகாசாகி சம்பவங்களுக்கு பிறகு ஜப்பான் சரணடைந்த தினம். 1945 ஆகஸ்ட் 15 சரணடைந்தது. அதன் 2வது நினைவு தினமான 1947 ஆகஸ்ட் 15 தேர்வு செய்கிறார். அதேபோல் அன்று இரவு தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படாமல் ஒரு பிரதமரை மாண்புமிகு ஜவஹர்லால் நேரு அவர்களை நியமித்து அவர் வசம் இரவு 12 மணிக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது. ஆகஸ்ட் 15 1947 இதுதான் நாம் சுதந்திர தினம். ஆனால் அரசியல் சட்ட நிர்ணயக்குழு, டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான அரசியல் சட்ட நிர்ணயக்குழு தொடர்ந்து தன் பணியை செய்து 48, 49, 49 நவம்பர் 25 முடிவு செய்து நாம் இப்போ தற்சமயம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் அரசியல் சட்டத்தை சில பல விவாதங்களுக்கு பிறகு இறுதி செய்து அதன் தலைவரான மேதகு ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் ஒப்படைக்கிறது. 1949 நவம்பர் 25 முடிவு பெற்ற நமது அரசியல் சட்டம் உடனடியாக அமலுக்கு வரவில்லை. ஜனவரி 26 1950 தான் அமலுக்கு வருகிறது. இது ஏன்? இதுதான் கேள்வி. இதற்கு பின் ஒரு பெரிய வரலாற்று காரணம் உள்ளது. சுதந்திரத்திற்காக போராடிய மகாத்மா காந்திஜி தலைமையிலான அகில இந்திய காங்கிரஸ் ஆண்டுதோறும் கூடி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பல தீர்மானங்களை ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேற்றும். அதன் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டு பணிக்காலம் உள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு மாநாட்டிலும். அவ்வாறு 1928 ஜவஹர்லால் நேருவின் தந்தையார் மோதிலால் நேரு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அன்றைய இளம் தலைவர்களான வல்லபாய் பட்டேல்,
ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் கூடி நமக்கு இனிமேல் கிடைத்தால் முழு சுதந்திரம், ஃபுல் ஃப்ரீடம், நாம் வரலாற்றில் கூட படித்திருப்போம், பூரண சுவராஜ் இந்த அறிக்கையை தயார் செய்து 1928 அதன் தலைவராக இருந்த மோதிலால் நேரு அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதற்கு நேரு டிராஃப்ட் என்றே சொல்கிறார்கள். அந்த மாநாட்டில் அந்த அறிக்கை பெரிதாக விவாதிக்கப்படாமல் அந்த மாநாடு நிறைவடைகிறது. ஏன் இந்த இளந்தலைவர்கள் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் முழு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டார்கள் என்றால், அந்த காலகட்டங்களில் இங்கிலாந்தில் இருந்த ஆங்கில அரசாங்கம் தான் ஆண்டு கொண்டிருந்த சில நாடுகளுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குவதை பற்றி பேசி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கும் இன்னும் பல சிறு சிறு நாடுகளுக்கும் டொமினியன் அந்தஸ்து வழங்குகிறோம், அதுபோல் இந்தியாவுக்கு வேண்டுமானால் வழங்குகிறோம் என்று ஆங்கில பார்லிமெண்ட்டில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்த நேரம். இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் முடிவு செய்து இனி நம்மளுக்கு கிடைத்தால் முழு சுதந்திரம், ஃபுல் ஃப்ரீடம், பூரண சுவராஜ் மட்டுமே என்று கருதி தான் அந்த அறிக்கையை தயார் செய்து நேரு டிராப்ட் என்று சொல்கிறார்கள். அதை வழங்கினார்கள். ஆனால் அந்த மாநாட்டில் அது பெரிதாக விவாதிக்கப்படவில்லை. அடுத்த ஆண்டு 1929 ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஏற்கனவே சென்ற ஆண்டு நாம் கொடுத்த அறிக்கையை எடுத்து அது தீர்மானமாக அந்த மாநாட்டில் வைக்கிறார். பூரண சுவராஜ் தீர்மானம் அது பல விவாதங்களுக்கு பிறகு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு இந்த பூரண சுவராஜ் தீர்மானம் வெற்றியடைகிறது. அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஆதரவாக இருந்த சுபாஷ் சந்திர போஸ், வல்லபாய் பட்டேல், இன்னும் பிற இளந்தலைவர்கள் ஒன்று கூடி இந்த தீர்மானத்தை வெற்றியடை செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அதன் பொருட்டு 1929 லாகூர் மாநாடு, தற்சமயம் பாகிஸ்தானில் இருக்கும் பகுதி அது, சட்லஜ், ராவி என்ற வற்றாத ஜீவநதி என்று சொல்கிறோம், அந்த ராவி நதிக்கரையில் நடந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க லாகூர் மாநாட்டில் இந்த தீர்மானத்தை வெற்றியடை செய்து 1929 December 31 இரவு 12 ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடியை ஏற்றி ஜவஹர்லால் நேரு அவர்கள் அடைந்தால் முழு சுதந்திரம், பூர்ண சுவராஜ் என்று முழக்கமிட்டு இனி வருங்காலங்களில் 1930 முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியர்கள் நமக்கு நாமே சுதந்திர தினத்தை கொண்டாடுவது என்று முடிவெடுத்து அறிவிக்கிறார். விடிந்தால் 1930 January 1 ஜனவரியிலேயே நாம் சுதந்திர நாளை கொண்டாடுகிறோம் என்று முடிவெடுத்து அந் ஜனவரி மாதம் 1930 கடைசி ஞாயிற்றுக்கிழமை January 26 அன்று முதல் நம்மளுக்கு நாமே கொண்டாட கொண்டிருக்கும் முதல் சுதந்திர நாளை கொண்டாடுகிறோம். அதன் பிறகு வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் 17 சுதந்திரம் 1947 வாங்கும் வரை நாம் ஒவ்வொரு ஆண்டும் January 26 நமக்கு நாமே சுதந்திர நாளை கொண்டாடி கொண்டிருந்தோம். அது கொண்டாடியதன் பலனாக நாடெங்கிலும் சுதந்திர வேட்கை அதிகரித்தது, இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்தது. சுதந்திர போராட்டம் அபரிதமாக வளர்ச்சியடைந்து 1947 August 15 நாம் சுதந்திரத்தை பெற்றோம். இதற்கிடையில் 1946 அரசியல் சட்ட நிர்ணயக்குழு தன் பணியை செய்து பலரிடம் கருத்துக்களை கேட்டு முடிவு செய்து 1949 November 25 அன்று பல விவாதங்களுக்கு பிறகு அதன் தலைவரான ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் ஒப்படைக்கிறது. தற்சமயம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் அரசியல் சட்டம் உடனடியாக அமுலுக்கு வரவில்லை. காரணம், நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருந்தோம் அல்லவா, January 26 அன்று முதல் கொண்டாடலாம் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் முடிவெடுத்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த பல தலைவர்களும் அதை ஒத்துக்கொண்டு 1950 January 26 முதல் ஜனாதிபதியான மாண்புமிகு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் கோட்டையில் கொடியேற்றி 1950 January 26 முதல் நாம் இந்த குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுதான் வரலாறு.